ஏய் அர்லாண்டி, ஏற்கனவே அந்த டீ கடைக்கார விவகாரத்துல வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிருக்கோம்ல, மறுபடி இப்படி பிரச்சனை பண்ண நான் என்ன பண்றது? என் தம்பி லூசு பை தான், ஆனா பொய் சொல்ல மாட்டான். நான் அவனை கட்டி போட்டு தான் மாத்திரை வாங்க போனேன். இவன் தம்பி பிள்ளைங்க தான் கல்ல விட்டுருந்து என் தம்பி கிட்ட ஒம்பெடுத்திருக்கானுங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணிடலாமா? என் தம்பி பிள்ளையோட உயிர் போயிட்டு திருப்பி கொடுக்க முடியும் மேடம் உன்னால? யோ, உன் தம்பி மகன் உசுறு உனக்கு பெருசா தெரியுதுல்ல? அது போலதான் அவன் தம்பி உசுறு அவனுக்கு பெருசு. கட்டி போட்டிருந்த பிள்ளைய நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சதும் இல்லாம முதல்ல வந்து பிராது கொடுத்துட்டான். ரெண்டு பேர் சைடுலயும் தப்பு இருக்கு. சும்மா ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டு இப்ப என்ன பண்ணுன்றீங்க? நாளைக்கு அவன் தம்பியை கூப்பிட்டு எங்கன்னா கண்காண திசைக்கு போயிடணும். அவங்க என்ன இந்த ஊருக்கு பஞ்சமலைக்கு வந்தவங்களா? நீ சொன்ன உடனே ஊரை விட்டு ஓடி போறதுக்கு? ஐயா, அவங்க இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவங்கயா? பரம்பரை பரம்பரையா? ஆமா, பெரிய ஜமீன்தார் பரம்பரை. இவன் தம்பியா எப்ப பார்த்தாலும் ஊருக்குள்ள ரொம்ப சண்டாதாயா. அந்த லூசு பயலுக்கு விஷத்தை கொடுத்து கொல்லுவீங்களா? நெஞ்சுதிக்கிற சூரியனே, வஞ்சகன் கைகளில் ஏனுதிர்ந்தாய், மண்ணில் நடக்கிற சந்திரனே, உன்னை வதைத்திட நீ சரிந்தாய். பாலும் தேனும் நான் கொடுத்தேன், வாழும் விஷத்தை நான் தரவா? சொன்னதிலே தன்னைதான் இங்கு தெய்வத்தை போல் வந்து காத்திடுவாள். அன்பை தான் தந்து புண்பட்ட நெஞ்சில் காயங்கள் சோகங்கள் நாற்றிடுவாள். என் நெஞ்சில் உதிக்கிற சூரியனே, வஞ்சகன் கைகளில் ஏனுதிர்ந்தான், மண்ணில் நடக்கிற சந்திரனே, மாப்பிள ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்றா பேசி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. என்ன? இன்னும் 15 நாளைக்கு மேலே உன் தம்பி இந்த ஊரில் இருக்கக்கூடாதான். மீறி இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா முடிவெடுத்திருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அவங்களே சென்னைக்கு கூப்பிட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க. அங்கெல்லாம் வேண்டாம் மாமா, நம்ம தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடலாம். தலைக்கு மேலே வெள்ளம் போகுது மாப்பிள, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் முடிவெடுக்கும். ஒன்று செய்யலாம். குற்றாலத்தில் எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியன் சேரிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அதுவும் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். அங்கே என் கிளாஸ்மேட் டாக்டர் மைக்கேல் தான் சைக்காட்டிஸ்டாக இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் தரேன், நீங்கள் கொடுங்க, நிச்சயமாக நல்ல உதவி செய்வார். என் தம்பியை நல்லா கவனிச்சுக்குவாங்களா? அடிக்க மாட்டாங்களே? சேச்சா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஸ்பத்திரியில் அது அது கோயில் மாதிரி. அங்கே பேஷண்ட்ஸை குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிறாங்க. அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, நல்ல ரூம் வசதி, நல்ல சாப்பாடு, எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. நீங்கள் நம்பி விட்டுட்டு வரலாங்க. அப்போ அங்கேயே சேர்த்துடலாம் டாக்டர். சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு அட்மிஷன் டைமில் ஒரு 25,000 ரூபா கட்ட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மாதம் 1,500 ரூபா கட்டணும். நீங்கள் எழுதி கொடுங்க டாக்டர், பணத்தை ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய் சேர்த்துட்றோம். இந்த உதவி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும் டாக்டர். பரவாயில்லைங்க.